சுகாதாரத்துறையில் எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதிய கட்டிட வடிவமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இந்திய கட்டட கலைஞர்கள் மையத்தின் தேசிய மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், தங்களது வடிவமைப்புகளை மாற்றியமைப்பதன் மூலம் தொற்று நோயால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று கூறினார். கட்டிடங்களுக்கு உள்ளே சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் இருக்கும் வகையில் புதிய கட்டிட வடிவமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். திறன்மிக்க வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஓவியர்களை கொண்டு நவீன நகர வடிவமைப்புகள் ஏற்படுத்துவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தினார். உள்ளூர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் ஏராளமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.